ஐன்ஸ்டைன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போ இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் ஃபார் சாப்டர் டூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் ஒன் பார்த்துட்டோம். இப்போ சாப்டர் டூ பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு பெரிய சாப்டருங்க. இதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலான்னு எத்தனையோ பேத்துக்கு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஏன் இப்போ பார்க்குற நீங்கள் கூட வந்துட்டு இந்த சாப்டர்ஸை கம்மியாக ஸ்கிப் பண்ணிடலாமே, இது ரொம்ப வள வளன்னு பெருசாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு தாங்க இந்த வீடியோஸ். இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம், அதுவும் பேசிக். இதை பார்த்துக்கிட்டாலே மீதி இருக்கிற எல்லா டைப் இல்லைனா மாடலை கூட நம்ம அட்டன் பண்ணிடலாம் இந்த பேசிஸை வச்சு. அந்த மாதிரி இருக்க இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் இப்போ உங்களுக்காக போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ்னு தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். எக்ஸாம்பிள்ஸில் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னு தனித்தனியாக பிரிச்சுருக்குங்க. 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 மினிட்ஸ்ங்க. நான் வேணால் அடித்து சொல்கிறேன், இதுக்கு மேலே அதில் டைம் வந்து அதிகமாகாது. 5 மார்க்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒவ்வொருத்தங்களோட இதை பொறுத்து, நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம், மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவரில் அதை நீங்கள் கவர் பண்ணிடலாங்க. ஸோ பயமே இல்லாமல் நம்ம அதை வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். ரியல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டாலே நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே பயம் தாங்க. ஏன் தெரியுமா? அது ரியல் நம்பர்ஸ். ஏன்னா அது ரியல் நம்பர்ஸ் வந்துட்டு ரேஷ்னல், இர்ரேஷ்னல், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர் குறிக்கிட்டு இப்படி செட்டு செட்டாக வந்துக்கிட்டே இருக்குங்க. அது ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதனாலே இதை பார்த்தா நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இந்த பயம் நம்மளுக்கு தேவையில்லை. இதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டா, இப்போவே இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 10th 11th 12th இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். ஏன் இதுக்கு மேலே காலேஜில் கூட மேக்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட பயமே இல்லாமல் இதை எடுத்துக்கலாம். இப்போவே இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு என்ன பண்ணணும், இந்த சாப்டர் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் 1ல என்னென்னா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு இதில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இதில் 2 மார்க்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுவும் 2 2 2 மார்க் தான். வேறு ஒன்றும் இல்லை, நம்பர்ஸை கொண்டு போய் அந்த நம்பர் லைன் அதோட பொசிஷன் எங்கேன்னு கண்டுபிடிச்சா போதும். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் அது எப்படிலாம் இருக்க போகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளோதாங்க. செகண்ட் எக்ஸசைஸில் என்ன பார்க்க போகிறோம், ரேஷ்னல் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரேஷ்னல் நம்பர்ஸ், இரேஷ்னல் எல்லாமே இதில் வரும். ஏன்னா ரியல் நம்பர்ஸில் அவ்வளோதான், ஸ்டார்டிங்லே ரேஷ்னல் இரேஷ்னல் இதெல்லாமே கவர் ஆயிடுச்சுனாலே மொத்த ரியலும் முடிஞ்சுது. அதனால் ஃபஸ்ட்டு ரேஷ்னலை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம இரேஷ்னல் கணக்குக்குள்ளே குதிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு தேர்ட் ஒன்ல நான் சொன்ன மாதிரி தாங்க, செகண்டோட வந்துட்டு ரேஷ்னலோட டாபிக்ஸ் முடிஞ்சது. இதுக்கு மேலே இரேஷ்னல் தேர்ட் எக்ஸசைஸும் ஃபோர்த் எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரேஷ்னல் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் பயமே இல்லாமல் இதை நம்ம எப்படி பார்க்கலாம், இரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, அதை நம்ம எப்படி நம்பர் லைனில் பொசிஷன் பண்ணுவோம், அதை வேறு வேறு வகையில் எப்படிலாம் மாற்றலாம் அப்படிங்கிறது அந்த தேர்ட் ஃபோர்த்தில் பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்திருக்காது, அதனால் நீங்கள் பயம் இல்லாமல் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு எக்ஸசைஸில் ஒன்று 2 சம்ஸ் தான் இருக்கும், அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 5th எக்ஸசைஸில் இருக்குது. 5th எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியல் எக்ஸ்ப்ரெஷனுக்கு போவோங்க. ரேடியல் எக்ஸ்ப்ரெஷனாக என்னென்னா நம்ம இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக என்ன பார்த்துருப்போம், ஸ்கொயர் ரூட்னா என்னென்னு பார்த்துருப்போம், ஸ்கொயர் கியூப்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ரேடியல் ஸ்கொயர் கியூப் எல்லாத்தையும் நம்ம ரேடியல் எக்ஸ்பிரஷன்ஸும் சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பரை அதுக்கு மேலே பவரில் போடுறோம்ல, அதுக்கு பேர் தாங்க ரேடியல் எக்ஸ்பிரஷன்ஸ். இதை பற்றி படிக்கிறதெல்லாம் 5th எக்ஸசைஸ்லையும் 6th எக்ஸசைஸ்லையும் வருங்க. பார்த்தீங்கன்னா 5th எக்ஸசைஸ் வரைக்குமே 2 மார்க்ஸ் தான், அதனால் நீங்கள் பயப்படாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 2 மார்க்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். நீங்கள் ஒழுங்காக பார்த்து முடிச்சுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th எக்ஸசைஸ். 6th எக்ஸசைஸ்லேருந்து தான் நம்மளுக்கு 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரேடியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ஹையர் லெவல் போன மாதிரி. 5th எக்ஸசைஸ் வந்து ஒரு ஷார்ட்டர் லெவல்னா அது ஒரு ஹையர் லெவல், அடுத்த படி நம்ம எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இதை கொஞ்சம் நம்ம நிதானமாக பார்த்தாலே இது நம்மளுக்கு புரிஞ்சிடும், அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7th எக்ஸசைஸ். இந்த சாப்டர்லேயே 5 மார்க் இருக்க ஒரே எக்ஸசைஸ் இது தாங்க. இதில் எல்லாமே 5 மார்க்ஸ் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற ஒரு நியூ டாப்பிக்கை பற்றி படிப்பீங்க. அதனால் இது எல்லாமே ஒரு 5 மார்க்ஸ் டாபிக், அதனால் இது இந்த எக்ஸசைஸுக்கு ஒரு முக்கியமான ஃபோக்கஸை கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 8. இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ். இப்போது நம்ம வந்து சயின்டிஸ்ட் ஒரு வேலை உங்களுக்குலாம் சயின்டிஸ்ட் ஆகலான்னு ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸை பற்றி படிக்கலாம், அதுவும் நம்மளுக்கு 9th சான்ஸ் கிடைக்கும். இது பார்க்கலாம் பெருசாக இருக்குங்க, ஆனால் ரொம்ப சின்னது. எப்படி பலூனை ஊதுனா பெருசாக இருக்கும், அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஒரு பின்னுக்கு போட்டு உடைச்சா எல்லாமே உடஞ்சி போயிருமா, அதே மாதிரி தான். இது பார்க்க பெருசாக இருக்கும், பட் கான்செப்ட் என்னமோ சின்னது தாங்க. நம்ம பிரெயின் இவ்வளோ பெரிய, நம்மளுக்கு நிறையவே அறிவு இருக்குது, அதில் இத்திலூண்டு யூஸ் பண்ணாலே இது முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, நீங்கள் இந்த எக்ஸசைஸை வந்துட்டு ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருங்க. எல்லா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸும் நம்ம கையிலேயே இருக்குது. இதெல்லாத்தையும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடித்தாலே இந்த எக்ஸாம் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ப்ளசண்ட்டாகவும் முடியும்.
அடுத்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்க்கானது பார்க்கலாம். தேங்க்யூ.